ஹாய், இன்றைக்கி நம்ம புரோக்கன் வீட் பொங்கல் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா, கோதுமை ரவா, அதாவது புரோக்கன் வீட் வந்து 2 கப் எடுத்துருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்துக்கோங்க. மிளகு பொடி, ஜீரகம், மஞ்சள் 1 பிஞ்ச், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, நெய் வந்து 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது போக நீங்கள் வந்து கடைசியாக வேணுங்கிறவங்க முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த பாசிப்பருப்பை வெந்நீரில் 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெயும் லேசாக நெய்யும் ஊற்றி இப்போ இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவையும் லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை எடுத்து லேசாக வறுத்து விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இது கூட நான் பாசிப்பருப்பை சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் 7 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. நம்ம இதை இப்போ 3-4 விசில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்கர் விசில் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்மளோட புரோக்கன் வீட் பொங்கல் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கடாயில் கடுகுண்டு பருப்பு தாளித்து அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது கூட கடுகுண்டு பருப்பு, சீரகம், கருவேப்பில் இந்த 3ம் தாளித்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வேணுங்கிறவங்க இது கூட முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இதில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடுகு உளுந்த பருப்பு நம்ம தாளிக்கிறப்ப லேசாக அது கூட காயப்பொடியோ சேர்த்துக்கோங்க. சேர்த்து அது இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட புரோக்கன் வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி ஏதோ கார சட்னி அந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.